காஷ்மீரில் கொட்டி வரும் கடுமையான பனிப்பொழிவு அங்கு இயல்பு வாழ்க்கையை முடக்க தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர் வெள்ளை மழை பொழிவது போன்ற ஆச்சரியமளிக்கும் காட்சிகளால் காஷ்மீரின் வெண்பனிப்பொழிவு பார்ப்பவர்களை வசீகரித்து வருகிறது வழக்கமாக பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் டிசம்பர் முதல் ஜனவரி வரையிலான சீசன் காலம் இந்த ஆண்டு வறண்டு காணப்பட்டதால் பருவநிலை மாற்றம் குறித்த விவாதங்கள் எழுந்தன இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் திடீரென பனிப்பொழிவு அதிகரித்து வருகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் இன்ப அதிர்ச்சியில் திக்குமுக்காடி போயுள்ளனர் கம்பிகளாக கொட்டும் பனிமழையில் நனைந்தவாறு இயற்கையின் அற்புதத்தை ரசித்தவாறு அவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர் सच में ये धरती का स्वर्ग है डल लेक के किनारे हम लोग बहुत अच्छी डल लेक है बहुत अच्छा लग रहा है पहले एक तो बारी निराशा हो गई थी कि भाई स्नोफॉल होगा नहीं बट जो है परसों से जो है बहुत अच्छा लगा है ஸ்ரீநகரின் பிரபலமான தால் ஏரியில் படகு சவாரி களை கட்டியதால் படகோட்டிகளும் படகுகளின் உரிமையாளர்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர் பனிக்காலத்தில் ஏரி உறைந்து போவதற்கு முன்பாகவே வருமானம் கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர் சாலைகளை மறைத்தபடி கிடக்கும் பணி குவியல்களை அகற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே தொடர்ந்து கொட்டும் பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு காஷ்மீரில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீநகர் மற்றும் லே விமான ஓடுபாதைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அங்கு நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஆறு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது